துக்கும் துக்குமா வருதுண்ணா. ஆனா ஏய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படியேதான் அப்படியேதான் ஐ சூப்பர் சூப்பர். ஆனா குளிருது குளிருது வேண்டாம், நீ தூக்கிட்டு போ நீ தூக்கிட்டு போயிடு குளிருது. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ஷீரோ. இவர் வந்து ஒரு 45 days ஓல்டு லேப் பப்பி. ஐ எம் சாரி ரொம்ப நாளாக உங்களுக்கு வர முடியாத காரணம் எனக்கு வந்து ரீசெண்டாக தொண்டை கட்டிக்கிடுச்சு. ஸோ ஆனால் நான் க்ரூமிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ ஷீரோ பற்றி பார்த்தோம் அப்படின்னா 45 days, அதாவது இதுதான் இவருக்கு ஃபஸ்ட்டு பாத், அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவர் சரியான ஒரு தூங்கு மூஞ்சி. ஐ எம் சாரி பப்பீஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தூங்கத்தான் செய்வாங்க கைஸ். ஒரு 60 days வரைக்கும் அவங்களுக்கு அந்த தூக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ தூரம் அவங்க தூங்குறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்களுடைய க்ரோத்துக்கு நல்லது. அண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எப்பவும் போல் கோம்பிங் ஆரம்பிச்சாச்சு. இவருக்கு வந்து அந்த சீப் கொஞ்சம் கூசுற மாதிரியே இருக்கும், ஏன்னா இப்போ தான் அந்த பப்பி ஸ்கின்னுங்கிறதுனால. ஸோ அவருக்காக வந்து நான் சின்ன கோம்பு தான் எடுத்திருக்கேன். அவர் என்னடா இது ஏதோ புதுசாக வச்சு நம்மளை சீவிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு தலையை தலையை திருப்பிக்கிட்டே இருந்தார். ஸோ ஏன்னா அதுங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து என்ன டேபிளில் அதாவது டேபிளில் இவரை வச்சுட்டு நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவார் கைஸ். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த குட்டி அழகாக. எனக்கு இருக்கிறதுலே வந்து குட்டியாக ஏஜ் கம்மியாக வந்த ஃபஸ்ட்டு பப்பி இது தான். 45 days, இட்ஸ் ஹிஸ் ஃபஸ்ட்டு பாத். ஃபஸ்ட்டு பாத்து அப்போ எப்போவுமே பப்பீஸ் எல்லாமே தண்ணியை பார்த்தோன்னே பயப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இவருக்கு வந்து ப்ராப்பராக வந்து மெதுவாக ஃபோர்ஸே இல்லாமல் தண்ணியை ஊற்றி இவரை குளிப்பாட்ட போகிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம எப்போவுமே வந்து குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷிங் பண்ணுறது நல்லது. ஸோ ப்ரெஷிங் பண்ணி முடித்தாச்சு, இப்போ பாத் டப்பில் இறக்கிட்டேன். பாருங்கள் பாத் டப்பில் இறக்கணுன்னே சார் வெளியே வர்றதுக்கு தான் துடிக்கிறார், என்னமோ ஒரு கேஜில் போட்டோன்னு நினச்சார். ஸோ தண்ணி ஃபோர்ஸ் வந்து நல்லா குறைச்சி வச்சு அவரை வந்து முதல் ஈரமாக்கியாச்சு. அந்த ஈரமாக்கணுன்னே அவருக்கு வந்து பிடிக்கலை, ஏன்னா ஃபஸ்ட்டு திங் குளிரும், செகண்ட் திங் வந்து என்னமோ ஏதோ நம்ம மேலே ஏதோ ஊற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நான் ஒரு கை வந்து அந்த பப்பி மேலே வச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அந்த பப்பிக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும், ஆ வந்து ஆள் இருக்கேன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இவர் கத்தனை கற்றுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஓனர் அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. ஐயோ என்னமோ ஏதோ ரொம்ப பப்பி கத்துறானே அப்படின்னு. இல்லை ப்ரோ, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் குளிப்பாட்டும் போது பப்பீஸ் வந்து பயப்படத்தான் செய்வாங்க, நீங்கள் அதனால் எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து பாருங்கள் அப்படின்ட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சோப் ஐ மீன் ஃபஸ்ட்டு அவருக்கு ஷாம்பு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கண்டிஷன் போடுறோம். ஸோ இந்த கண்டிஷனர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த கண்டிஷனர் போட்டுட்டு ஒரு 1 minute விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா சார் கண்டிஷனரோடையே அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த கண்டிஷனர் நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். அந்த பாருங்க அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சைலண்ட்டாக வந்து எட்டி பார்ப்பேன், சார் தூங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஓரமாக உட்காந்துட்டு தலை தலை அப்படியே உழுது பாருங்க, அவ்வளோதான் அந்த தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அடுத்து வந்து ஒரு மறுபடியும் ஒரு பாத் பண்ணிவிட்டு அவரை வந்து தோட்டுறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பப்பியை வந்து நம்ம ஈரத்தில் வச்சுருக்கக்கூடாது கைஸ். அப்படியே ஈரத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா எடுத்தோடனே நல்லா தோட்டிடணும். பட் இவர் நல்லா தலையை உழுப்புறாரு, அது வந்து ஒரு பெஸ்ட்டு சைன்னே சொல்லலை, நல்லா ஆக்டிவான பப்பி அப்படின்னு. இப்போ நல்லா தோட்ட ஆரம்பிச்சாச்சு. நல்லா கழுத்து கீழே, முக்கியமாக வந்து கழுத்து கீழே செஸ்ட் போர்ஷன்ஸ் அண்ட் வந்து பேக் போர்ஷன், இது எல்லாமே வந்து பப்பியை வந்து தோட்டுறதுல ரொம்ப முக்கியமானது கைஸ். ஆனால் ஒரு 45 days ஓல்டுலேயே வந்து அவங்களே உடம்பை உழுப்பி வந்து அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து ப்ளோயர் போட ஆரம்பிச்சாச்சு. ப்ளோயர் போட்டோன்னே கொஞ்சம் பயந்தார், பட் நான் வந்து கைக்குள்ளே பிடிச்சிக்கிட்டேன். ஏன் இப்படின்னா இப்படி கைக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த ப்ளோயர் இந்த மாதிரி சவுண்டு இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்காது. இன்னொன்று ஒரு சின்ன தைரியம், நம்ம கைக்குள்ளே இருக்கோங்கிற ஒரு சின்ன தைரியம் இருக்கும் கைஸ். அதனால் வந்து அது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த மாதிரி பயப்படுற பப்பீஸ் எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து அவங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன், நல்லா கம கம கமன்னு இருந்தது. அண்ட் இவர் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ஷீரோ இஸ் கோயிங் ஹோம் கைஸ். ஒரு டாட்டா சொல்லி அனுப்பி விட்றலாம் நினைக்கும் போது தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் காலர் போட்டிருக்கிறதுனால கழுத்து அரிக்குது, அது இப்போ தான் தெரிய வந்துச்சு. உடனே காலரை கழட்டிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.